டெக்னாலஜி நிறைந்த உலகத்துல இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா கோவிட் நிறைந்த உலகத்துல அப்படியே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு தீவு இருக்கு, அதுதான் சென்டினல் தீவு. அப்பேற்பட்ட ஒரு தீவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை முழுக்க பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த தீவில் 50-60,000 சென்டினல் மக்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுது. சென்டினல் மக்கள் அவங்களோட தீவை ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா ரெண்டு மீனவர்கள் வந்து அங்கே போயிருந்திருக்காங்க. அங்கே போயிருக்கும் போது அவங்கள பாரபட்சமே இல்லாமல் கொண்டுட்டுருக்குறாங்க. சரி, அந்த உடலை வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ஹெலிகாப்டரை இறக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த ஹெலிகாப்டரை வந்து தரையிறங்க கூட அவங்க விடலையாம். 2004 வந்த சுனாமியை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மறந்துருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் இந்த இனமே அழிஞ்சிட்ருக்கும், சுனாமியில் வந்து இவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டுட்டு அவங்க உயரமான பகுதியிலலாம் வந்து மூவ் ஆயிட்டாங்களாம். அதனால் இவங்களுக்கு சுனாமினால் எந்த வித பாதிப்பும் வரலை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயும் மீனும் தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வேட்டைக்காரர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விவசாயம் அப்படின்றது அவ்வளோவா பரிச்சயம் இல்லாத ஒன்றா தான் இருக்குது. சென்டினல் மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அந்தமான் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் அபோரிஜினல் ரைட்ஸ் 1950. இது எதுக்கு அப்படின்னா நம்ம அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு தடை விதிக்கிற ஒரு ஆக்டாக தான் இது இருக்குது. ஏன்னா பழங்குடியின மக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே வந்து அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, அவங்க எல்லாரையுமே பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் இது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு பியூரான காற்றை தான் சுவாசிக்கிறாங்க. அதே போல் கெமிக்கல் ஃப்ரீ லேண்டாக தான் அது இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளால் அவங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டு வந்த ஆக்ட் தான் இது. ட்ரைபல்ஸ், அதாவது பழங்குடியின மக்கள், இவங்க எல்லாருமே வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாக தான் இருக்காங்க. இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பெருசாக மெனக்கெட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்க கேட்குற அந்த தலைமையை கொடுத்தாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், கீப் ஸ்மைலிங்.